வெப் 3.0னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெப்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வெப்போட ஃபுல் ஃபார்ம் வந்து வேர்ல்டு வைடு வெப். இந்த வேர்ல்டு வைல்டு வெப்பை தான் ஷார்ட்டாக வெப்னு சொல்கிறாங்க. இந்த வெப்னா என்னன்னு தென் நான் உங்களுக்கு ஈஸியாக புரி வைக்கிறதுக்காக இந்த வெப்னுன்றது ஒரு புக்குன்னு நினச்சிக்கலாம். இந்த புக்குக்குள்ளே இப்போ எனக்குன்னு ஒரு வெப் பேஜ் இருக்குது. இந்த வெப் பேஜில் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறேன். இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என் வெப் பேஜை சர்ச் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். அதெல்லாம் அதுதான் வெப். அதில் வெப் 1.0, இந்த வெப் 1.0 முதல்ல 1980ல டிம்ன்றவர் தான் இந்த வெப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ அந்த வெப் 1.0 வந்து ஒன்லி ரீடிங் ஒன்லின்னா இருந்துச்சு. இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருக்கேன்னா அந்த இன்ஃபர்மேஷனை உங்களால் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். அது உங்களால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது, காப்பி பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது, ஒன்லி ரீட் மட்டும். இப்போ வந்து எப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற டைமில் நம்ம ரீட் பண்ணலாம், வீடியோவை பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஆனால் அந்த காலத்தில் வெப்னுன்றது வெறும் ரீடிங் மட்டுமே. வெப் 2.0க்கு எக்ஸாம்பிளாக நம்ம யூடியூப் சொல்லலாம், ஃபேஸ்புக் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் சொல்லலாம், ட்விட்டர் சொல்லலாம். இதெல்லாம் நம் வெப் 2.0 சம்மந்தப்பட்டது. வெப் 2.0 யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோன்னா வீடியோவுக்கு நம்ம லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். அதுவும் வெப் 2.0 தான். இந்த வெப் 2.0 இப்போ கூகுளில் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணுறோன்னா அந்த கூகுள் வந்து அந்த விஷயத்த கரெக்டாக காட்டுது இல்லை. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நம்ம உள்ளே போய் நம்ம தகவலை அடுத்து ஷேர் பண்ணுறது, அப்புறம் அதுலேருந்து நம்ம தகவல்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறது, அதை வீடியோவாக பார்க்குறது, இது எல்லாமே வெப் 2.0 சம்மந்தப்படுத்துது. அடுத்தது வெப் 3.0. வெப் 3.0 நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற காலகட்டம் வந்து வெப் 3.0 ஸ்டார்டிங் தான். இந்த வெப் 3.0 டிஜிட்டல் கரன்சி மட்டுமே இருக்கும். இப்போ டிஜிட்டல் கரன்சினா என்ன, அது கிரிப்டோ கரன்சி இருக்குது. இந்த கிரிப்டோ கரன்சியில் இப்போ நம்ம வாங்கி வைக்கிறதெல்லாம் பிளாக் செயினில் தான் ஸ்டோர் ஆகும். இந்த பிளாக் செயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு நான் உங்களுக்கு அது வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வெப் 3.0 நம்ம இப்போ டிஜிட்டல் கரன்சி இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் கரன்சி இருக்குது. அப்புறம் இந்த மெட்டாவர்ஸ், இந்த மெட்டாவர்ஸ் கான்செப்டை நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். இந்த மெட்டாவர்ஸ் மாதிரி மெட்டாவர்ஸும் ஒரு 3.0 தான். இந்த வெப் 3.0 வந்து டீசென்ட்ரலைஸ்டுன்னா இப்போ எந்த ஒரு செக்டார் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு வெப் தான். இந்த வெப் 3.0 இப்போ வெப் 3.0 வெப் வந்து ஒரு இது டீசென்ட்ரலைஸ்டுன்னும் போது சென்ட்ரலைஸ். இந்த சென்ட்ரலைஸ் வந்து வெப் 2.0 தான். வெப் 2.0 கூகுள் பேயில் இப்போ கூகுள் பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து இது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் அது சென்ட்ரலைஸ்டு சம்மந்தப்பட்டது தான். இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஒரு ஆப்பை பேன் பண்ண சொல்கிறாங்க, டிக்டாக் பேன் பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டு சம்மந்தப்பட்டதை தான் பேன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சிஸ், அப்புறம் மெட்டாவர்ஸ், வெப் 3.0 இதெல்லாம் டீசென்ட்ரலைஸ்டு தான். இது வந்து எந்த செக்டாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு வெப் தான். இந்த வெப் 3.0 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ராம்ஸ்டேக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. 1000 வருஷத்துக்கு